இன்டர்லாக்கிங் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் ஜேகே பில்டர் அண்ட் கம்பெனியில் இன்டர்லாக்கிங் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோன்றதுக்கு எங்ககிட்ட ஒரு சில வேலிடான பாயிண்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வேலை செய்கிற லேபர்ஸ் அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கேரளா, தேனி, மதுரை இந்த இடத்துலேருந்து வெல் ட்ரைன்ட் ஆகி வந்த பீப்புள், அவங்க எல்லாமே நல்ல வெல் ட்ரைன்டு பீப்புள், நல்ல எக்ஸ்பர்டைஸ் இந்த ஃபீல்டில். ஸோ அவங்கள தான் வச்சுருக்கோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ளையர் இன்டர்லாக்கிங் பிரிக்கில் வந்து பார்த்திங்கன்னா மட் பிளாக்கு, சிமெண்ட் பிளாக்குன்னு ரெண்டு இருக்குது. இதில் எது மேனுஃபேக்சர் பண்ணாலும் சப்ளையருக்கு நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் குவஷனரிஸ் வச்சுருக்கோம். இந்தந்த கேட்டகரியெலாம் அவங்க மேட்ச் ஆகி எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் சப்ளையரை எவாலுவேட் பண்ணி எடுப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் காம்போசிஷன் மிக்ஸ், எங்கள் கிளைண்ட்டுக்கான பிரிக்குக்கு தேவையான காம்போசிஷன் பார்த்திங்கன்னா என்ன எம் சாண்ட் என்ன போர்ஷனில் இருக்கணும், சிமெண்ட் என்ன போர்ஷனில் கலக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஜல்லி, ஸ்மால் சிப்ஸ் ஜல்லி என்ன போர்ஷனில் கலக்கணும், செம்மண் அதில் எவ்வளோ அளவு இருக்கணும், ஃப்ளை ஆஷ் எவ்வளோ இருக்கணும், இதை மாதிரி காம்போசிஷன் மிக்ஸை வந்து குவாலிட்டியாக நாங்களே ஃப்ரேம் பண்ணி சப்ளையருக்கு கொடுப்போம். அதாவது பிரிக் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு எங்களுக்கு ஓட்டும்போது பிரிக் அடிக்கும்போது 1000-2000 பிரிக்ஸ் பண்ணும்போது எங்கள் காம்போசிஷன் மிக்ஸில் தான் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிமெண்ட் இன்டர்லாக்கிங் பிரிக் வந்து நிறைய பேர் குவாலிட்டியாக இருக்குமா, லீக்கேஜ் வருமா, அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. இதில் லீக்கேஜ் அது மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. பிகாஸ் இன்டர்லாக்கிங் பிரிக்கில் வந்து இன்பெட்வீன் பார்த்திங்கன்னா நாங்கள் சிமெண்ட்டு பாலை வந்து பிரிக் டு பிரிக் வந்து கொடுக்குறதால உங்களுக்கு வந்து அந்த லீக்கேஜ் இஷ்யூஸ் அதை மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாயிண்டிங் பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஹேண்ட் வச்சு அதை இன்பெட்வீன் இந்த இன்டர்லாக்கிங் பிரிக்னுடைய சென்டர் பாயிண்ட் அந்த லைனை பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு வித் ரிவர்ஸ் ஹேண்டு வச்சு நம்ம பிளாஸ்டர் பண்ணுறோம். ஸோ அந்த லைன்ஸ் மட்டும், ஸோ அதனால் வந்து அதுக்கு மேலே வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறோம் ஏஷியனில். ஸோ இதனால் வந்து உங்களுக்கு லீக்கேஜ் இஷ்யூஸ் வந்து இருக்குது.